ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு பானு சமி கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இட்லி மாவு இல்லாத சமயத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய சாஃப்ட் இட்லி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நம்ம நார்மலாக இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அதே அளவுக்கு சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு நல்ல திக்கான அவலாம் சேர்த்துக்கோங்க. அவல் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணுங்க. இதை வந்து நம்ம கழுவிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதை கழுவிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து இதை ஊற வச்சுருங்க. இது ஒரு 30 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். இப்போ அடுத்து நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு புளிச்ச தயிரை சேர்த்துக்கோங்க. தயிர் நல்லா திக்காக இருக்கணுங்க. புளிச்ச தயிராக 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு, நம்ம நார்மல் சோடா மாவு இருக்கும் பார்த்தீங்களா, அது தாங்க. இதை ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. சோடா மாவு தயிர் சேரும் போது நல்ல ஒரு பப்ளியாக இருக்குங்க. இதுதான் நமக்கு மாவை வந்து நல்லா சாஃப்டாக கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 1/2 கப் அளவுக்கு நார்மல் உப்மா ரவையை சேர்த்துட்டேன். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. முட்டை அடிக்கிற விஸ்கிலையோ இல்லை கரண்டியாலேயோ இதை நல்லா நம்ம கலந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சுங்க. இதையும் ஒரு 30 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் அவளை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவளை வந்து தண்ணி கொஞ்சம் தான் அதோடையே சேர்த்து அரைச்சிருங்க. தண்ணி இல்லை அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நாம் இந்த அரைச்ச அவளை நம்ம ஊற வச்சிருந்த ரவையோடு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து மிக்ஸி ஜார்லேயே கழுவி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம இட்லி மாவு பதம் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு தாங்க இதுவும் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் திக்கில் தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கலந்தாச்சுங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு முட்டை அடிக்கிற விஸ்கோ இல்லை கரண்டியோ வச்சு கலந்து விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சுங்க. நம்ம இட்லி மாவு ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம இட்லியை சுட ஸ்டார்ட் பண்ணலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி சூடாக இருக்கும் போது தான் நம்ம இட்லியை அதில் ஊற்றி வைக்கணும். தட்டில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் துணி கூட போட்டுக்கலாங்க. நான் வந்து வாழை இலையும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயை தடவியும் பண்ணலாம், இல்லை துணி போட்டு கூட இதை வேக வைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் மாவை சேர்த்துட்டேன். நாம இதை இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாங்க. தண்ணி நல்லா கொதிக்கிது பாருங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நாம இதில் தட்ட வைக்கணும். வச்சுட்டு இதை மூடியை போட்டு மிதமான சூட்டில் 10 நிமிஷம் இதை அப்படியே வேக விட்டுருங்க. இது 10 நிமிஷம் எடுக்கோங்க. மேலே இட்லி பார்த்தீங்கன்னா தட்டையாக தான் இருக்கும், உங்களுக்கு வேகாத மாதிரி இருக்குங்க. ஆனால் குச்சியை வச்சு குத்தி பாருங்க, கிளீனாக வந்துச்சுனாலே இட்லி வெந்துடுச்சுன்னு அர்த்தம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இட்லியை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வெள்ளை எடுங்க. நீங்கள் சூடாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி சரியாக வராது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இட்லியை நீங்கள் வெள்ளை எடுத்துடுங்க. ஒரு குச்சியை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா இட்லியிலேருந்து எந்த மாவும் ஒட்டாமல் வந்தாலே இட்லி நமக்கு ரெடி ஆயாச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இட்லி. நீங்கள் இதை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அடிக்கடி இதை நீங்கள் திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.